இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே நம்ப முடியாத ஒரு முக்கியமான அதிசயமான தாள்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த தாள்களை பார்க்கணுன்னா இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல நாளை தினம் தேதி வந்து பார்த்துட்டு அதன் பிறகு அந்த அதிசயத்தை வந்து பார்க்கலாம் நாளை தினம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதே போல் தமிழ் மாதத்தில் சிறப்பு வாய்ந்த மாதம் என்று சொல்லப்படுகின்ற தை மாதத்தின் பனிரெண்டாவது நாள் அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளை தினம் வந்திருக்கின்ற இந்த திங்கக்கிழமை தை திங்கக்கிழமை அதாவது தை வார திங்கக்கிழமை ஸோ நாளை தினம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் வழிபாடு செய்யணும் சிவன் வழிபாடு செய்கிறதுனால அந்த அதிசயமானது நடக்கும் என்று சொல்லப்படுது முதல்ல என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதன் பிறகு அந்த அதிசயம் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் உண்மையாலுமே இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடித்ததாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அந்த அதிசயத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற போது கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் சரி வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதே போல் அந்த அதிசயம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் நாளை தினம் தை திங்கக்கிழமை சோமவார விரதம் ஸோ இந்த நாளன்னைக்கு சிவபெருமானை நினச்சி நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் பொதுவாக சோம என்றால் சந்திரன் அவனுக்கு உரிய நாள் திங்கக்கிழமை ஸோ அந்த கிழமையில் வந்து நம்ம வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால சிவபெருமானுக்கு பிடித்தவராக நம்ம மாறிவிடுவோம் ஸோ அப்படி மாறிவிடும்போது சிவபெருமான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விதமான ஆசிர்வாதங்களையும் நமக்கு தருவார் என்று சொல்லப்படுது அதாவது வரம் தருவார் என்று சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர் வந்து நமக்கு சொன்ன முக்கியமான வழிபாட்டில் இதுவும் ஒரு வழிபாடு ஸோ அந்த வகையில் நாலு தினம் தை மாதத்தில் வந்திருக்கின்ற திங்கக்கிழமை ஸோ தை திங்கக்கிழமை சோமே விரதத்தை மிஸ் பண்ணக்கூடாது பொதுவாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விரத வழிபாட்டை வந்து அந்த சிவபெருமானை பார்வதி தேவிக்கு சொல்லியிருக்கிறாரு ஒரு டைம் பார்வதி தேவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான இந்த மாதிரி வந்து சந்திரன் உங்கள் தலையில் இருக்கிறாரு இதற்கு காரணம் என்ன அவர் இதற்கு என்ன வழிபாடு செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கு வந்து சிவபெருமான் சொல்லிருக்கிறாரு இல்லை இல்லை இது வந்து சந்திரன் வந்து நான் சொன்ன வழிபாட்டை செஞ்சனால தான் இப்படி ஒரு பலனை வந்து அவர் பெற்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு உடனே பார்வதி தேவி அது என்ன விரத வழிபாடு எனக்கும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு அப்போ வந்து சிவபெருமான் இந்த விரத வழிபாட்டை சொல்லியிருக்கிறாரு ஸோ சிவபெருமானே இதை சொன்னதுனால இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே சிறப்பான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த நாளை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த வழிபாட்டை வந்து காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கின்றனர் ஸோ அந்த வகையில் நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தை சோமவார திங்கள் ஸோ மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யணும் ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக சொல்கிறேன் அதை செய்ங்க அதன் பிறகு இதனால் நடந்த அதிசயத்தை கூட நான் என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் சரி முதல்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன் நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விரதத்தை வந்து காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்திட்டு நம்ம பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் குளித்து முடிச்சுட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணும் ஸோ நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் தீபம் ஏற்றி சிவபெருமானை குறித்து விரதம் இருக்க வேண்டும் அதே போல் விரதம்லாம் இருந்துட்டு நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாக மாலையில் ஆறரையில் சந்திரன் தோன்றுன பின்னாடி பக்கத்தில் யாராவது வயதான தம்பதியர் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்து அவங்கள சிவன் பார்வதியாக நினச்சி அவங்களுக்கு வந்து நம்ம செஞ்ச அந்த பிரசாதங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு தான அளிக்கணும் ஸோ நாலு தினம் சிம்பிளாக செய்ய வேண்டிய வழிபாடு இது தான் ஸோ இதை தான் வந்து வீட்டில் இருந்து நாம் செய்யணும் ஸோ நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரதம் இருந்து சரியாக சந்திரன் தோன்றின பின்னாடி இதை செஞ்சுட்டு அதன் பிறகு நம்ம வந்து விரதம் இருக்கிறவங்க வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் ஒருவேளை பூஜை வந்து வீட்டில் செஞ்சு பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து பக்கத்தில் அருகில் இருக்கிற சிவ ஆலயத்துக்கு எங்கே வேணாலும் செல்லலாம் ஸோ அங்கே சென்று கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சங்களேன் நாலு தினம் அபிஷேகம் நடக்கும் ஸோ அந்த அபிஷேகத்துக்கு பஞ்சாமிரதம் அப்படி இல்லைனா வந்து பால் அபிஷேகத்துக்கு நம்ம உதவி செய்யணும் அது உங்களோட விருப்பந்தான் எவ்வளோ வேணாலும் செய்யலாம் ஸோ அபிஷேகத்துக்கு உதவி செஞ்சுட்டு அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனை செஞ்சுட்டு அதன் பிறகு தீப தூப ஆராதனையில் வந்து கலந்துக்கணும் அதன் பிறகு நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வந்து செஞ்சு அதை வந்து அடியார்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு பிரசாதத்தை வந்து வழங்கணும் ஸோ வணங்கிட்டு அதன் பிறகு வீட்டுக்கு வந்து பக்கத்தில் யாராவது தம்பதி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து பிரசாதத்தை வந்து வழங்கணும் ஸோ நாலு தினம் பார்த்திங்கன்னா சூங்கலை இதுதான் வந்து செய்யணும் சிவபூஜை வீட்டில் செய்ய பழக்கம் இல்லாதவங்க இது போல் வந்து சிவாலயத்துக்கு சென்று நாம் வந்து வழிபாடு செய்யலாம் ஸோ இதை வந்து நாலு தினம் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய பலன்கள் வந்து நம்ம பெற முடியும் என்று சொல்லப்படுது ஸோ இந்த சோமவாரம் இருந்ததுனால மிகப்பெரிய பலன் பெற்ற அதிசய கதை தான் வந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் சோமவாரனால் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க ஸோ அந்த கதையை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் நான் தம்மையிலே வந்து சொல்லியிருப்பேன் நடுக்கடலில் தோன்றிய சிவபெருமான் உண்மையாலுமே அவர் தோன்றியிருக்கிறாரு இந்த சோமவார விரதத்தை கடைபிடிச்சதுனால அதை எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிற கதையை வந்து வாங்க பார்க்கலாம் மன்னன் சித்ரவர்மனின் மகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீமந்தனி இவள் தன்னுடைய பதினாலு வயதில் சோமவார விரதம் குறித்து அறிந்து கொண்டிருக்கிறாள் ஸோ இதை அறிந்தவுடன் முறையாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவள் வந்து சோமவார விரதத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாள் ஸோ அதன் பலனாக சந்திரகதன் என்ற இளவரசன் அவளை வந்து மணந்திருக்கிறான் ஒருமுறை நண்பர்களுடன் யமுனை நதியில் பயணித்த போது படகு கவிழ்ந்து அனைவரும் உயிர் துறந்தனர் ஸோ இந்த செய்தி கேட்டதுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அந்த சீமந்தனி பெருந்துயர் அடைந்தாள் ஸோ சந்திரகதனின் இறுதி கடன்களை பெரியோர் வந்து செய்துவிட்டனர் ஆனாலும் விதவை கோலத்தில் இருந்தபடியே அந்த சீமந்தனி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தன் சோமவார விரதத்தை வந்து விடவே இல்லை ஸோ சோமவார விரதத்தை அப்பயும் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாள் அந்த சீமந்தனி சீமந்தனின் இந்த மனத்திடத்தை சோதிக்க விரும்பிய அந்த காசி நகர மன்னன் இரண்டு பிரம்மாச்சாரிகளை அவளிடம் அனுப்பி வைத்தார் அவர்களில் ஒருவரை வந்து பெண் வேடமிட்டு அவளிடம் சொல்ல சொன்னார் ஏன்னா நம்ம வந்து சோமவாரத்தில் வந்து ரெண்டு பேரை அழைச்சிட்டு வந்து சிவன் பார்வதியாக நினச்சி அவங்களுக்கு அன்னதானம் செய்யணும்ல அதுக்காக வந்து இப்படி செஞ்சிருக்கிறார் ஸோ இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா வந்த அந்த ரெண்டு ஆண்களுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீமந்தனோட சாப்பிட்ட பின்னாடி அதில் பெண் வேடம் இருந்தவர் பெண்ணாகவே மாறியிருக்கிறார் ஸோ இவ்வளவு வந்து நடந்தது பார்த்தீங்கன்னு இந்த சோமவார விரதத்தினால தான் என்று சொல்லப்படுது ஸோ இது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடுக்கடலில் தோன்றி அந்த சீமந்தனின் கணவரான சந்திரகிரகன் அதுக்கப்புறம் அவனுடைய நண்பர்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த நதியில் மூழ்கினாங்கன்னு சொன்னால் அதை வந்து அவர் காப்பாற்றிருக்கிறாரு காப்பாற்றி நாகர் உலுக்கு அவங்கள அனுப்பி வச்சிருக்கிறாரு ஸோ அங்கு வந்து அந்த நாட்டுடைய மன்னனை குளிர்வித்து இவங்க நிறைய பரிசு பொருட்களை பெற்றிருக்கின்றனர் பெற்றுட்டு திரும்ப வந்து தன்னுடைய நகருக்கு திரும்பிட்டு இருக்கிறார் அப்போ அவங்க வர வழியில் விதவை குளத்தில் சீமந்தனியை வந்து அவர் வந்து பார்த்துருக்கிறாரு அவருடைய கணவர் ஸோ பார்த்த உடனே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டு எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கிறாரு உடனே அந்த சீமந்தனி எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அந்த சோமவார விரதத்துடைய பலன் என்ன அப்படிங்கிறத வந்து ரெண்டு பேருமே அதிகமாக உணர்ந்துருக்குறாங்க ஸோ அதன் பின்னாடி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திரும்பவும் வந்து திருமணம் செய்து கொண்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சோமவார விரதத்தை தம்பதியராக வந்து ரெண்டு பேர் சேர்ந்துருந்து ஒவ்வொரு டைமுமே வந்து திங்கக்கிழமையில் வந்து விரத வழிபாடு செஞ்சுருக்காங்க ஸோ இப்படி இந்த சோமவார விரதம் இருந்ததுனால் அந்த பெண்ணோட வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எந்த அளவுக்கு வந்து மாறியிருக்கு உண்மையாலுமே இது நம்ப முடியாத அதிசயமாக தான் இருக்குது ஆனால் இது நடந்ததாக புராண கதைகளில் சொல்லப்படுது ஸோ அதனால தான் வந்து சோமவார விரதம் திங்கக்கிழமையை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ சோமவார விரதத்துடைய மகிமை என்ன அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுருக்கும் ஸோ ஸோ நாளை தினம் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே சிம்பிள் தான் வீட்டில் இருந்தால் எப்படி செய்யணும் அதே போல் வீட்டில் இல்லைன்னா கோவிலில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத பலன்கள் வந்து கிடைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை போக்கிக் கொள்வதற்கு இது ஒரு வழியாக இருக்கும் சிவபெருமானுக்கு உரிய இந்த விரதத்தை நாம் கடைபிடிக்கிறதுனால சிவபெருமான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து எல்லா வரங்களையும் தருவார் ஸோ சிவபெருமானுக்கு பிடித்தவராக கூட நாம் மா பறிவிடுவோம் இந்த விரதம் இருக்கிறதுனால ஸோ அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு புராண கதையை கூட நாம் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் நாலு தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் முடிஞ்சது எது வேணாலும் செய்யலாம் நீங்கள் பத்து பேருக்கும் செய்யலாம் நூறு பேத்துக்கும் செய்யலாம் அது உங்களோட விருப்பம் நீங்கள் செய்து பாருங்கள் அதனுடைய பலன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய தம்பதியர் சேர்ந்து இந்த வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் கூட இந்த வழிபாடு செய்யலாம் அது உங்களோட விருப்பம் எனிவேஸ் எனக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த அற்புதமான ஆன்மீகத்தாள்கள் நம்ப முடியாத இந்த அதிசயத்தாள்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஸோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்களும் நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணுங்கள் அதே போல் இந்த தாள்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இதை செஞ்சு பலனடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களும் தெரிஞ்சு பலனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு புதிய அப்டேட்டான தாள்கூட வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்